ஹே காய்ஸ், ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவகங்கை பக்கத்தில் இருக்க மானாமதுரைன்ற ஊர் தாங்க எங்கள் ஊர். ஸோ அங்கே தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வ்ளாக் நான் எடுக்க போகிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். காலங்காத்தாலே செருப்பு மாட்டிகிட்டு எங்கடா போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எங்கும் இல்லைங்க, நம்ம வீட்டை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வ்ளாகில் உங்களுக்கு சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதை பற்றின ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்க. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம், இப்போ நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்பாண்டங்கள். மண்பாண்டங்களுக்கே பேர் போன ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மானாமதுரையை தான் சொல்லலாம். இங்கே சின்ன அகல்விளக்குலேருந்து பெரிய பூந்தொட்டி வரைக்கும் இல்லாத ஐட்டமே இல்லை. எல்லாத்தையும் இவங்க கையாலே செஞ்சு நிறைய ஊருக்கு விற்பனையும் செய்கிறாங்க. சாதாரண களிமண்ணை வச்சு நிறைய அழகான பொருட்கள்லாம் எப்படி உருவாக்குறாங்கன்றத இனி வர வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.